இங்கே குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அன்பண்ணன் சங்கர் கணேஷ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பண்ணன் நீண்ட நாள் நண்பர். நாங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக இருந்த காலத்திலிருந்து நண்பர்கள். அண்ணன் கங்கை அமரன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் விக்னேஷ் அவர்களுக்கும் மேலும் மேடையில் வீட்டிற்கும் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்ன என்னுடைய வணக்கங்களை கூறி, பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, என்னை வளர்த்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பு சகோதர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இயக்குனர் சார் உங்கள் பேரை சொல்ல தப்பாடுத்துக்காதீங்க, பப்ஜி இல்லை நம்ம பேரை கேட்டு சொல்லிகிட்டு இருக்க கூட தப்பு. ஆமாம், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, த டிஸ்கவரி ஸ்டுடியோஸ் தயாரிப்பு மேகத்தில் ஒன்றாகி நின்றோம்னு இந்த இசை ஆல்பம், இந்த இசை ஆல்பத்துக்கெலாம் நான் வரதே இல்லை, இதை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். எனக்கு ஏன்னா எனக்கு இசைக்கும் சம்மந்தமே கிடையாது, எனக்கு தெரியவே தெரியாது இசையை பற்றி. அதனால் இசை ஆல்பம்னு சொன்னாப்பில்ல, இப்போ ராஜேஷே தெரியும். ராஜேஷ் வந்து கம்மிங் அப் மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம், அண்ட் ப்ரொடியூசரு, அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தார், மனைவியாகட்டும் இல்லை சகோதரியாகட்டும், ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அது. இதை இந்த மியூசிக் ஆல்பத்தை இயக்கியிருக்கும் நவீன்குமார் அவர்களுக்கும், கேமரா இயக்கியிருக்கும் மோகன்குமார் அவங்களுக்கும், பாடல் ஆசிரியர் வேல்முருகன் அவர்களுக்கும், மேலும் எடிட்டர் செல்லர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை சொல்லி, இந்த இசை ஆல்பம்ன்றது ஓஹோ இதுதானான்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கங்கைவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், என்னென்ன இசை ஆல்பம்னு என்ன செய்ய போகிறாங்கன்னு. அப்புறமா அவர் சொன்னார், இல்லை ரவிமா இதை எல்லாருக்கும் தெரியணும், யங்ஸ்டர்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கணும். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், மிந்தி வந்து இதெல்லாம் கிடையாதே, நாங்கள் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கணும், இது ஒரே அடியாக அடித்து விட்ருவாங்க ட்விட்டரில் வாட்ஸ்அப்பில், இல்லை ஒரே டைமில் வரும், யார் யார் பண்ணாங்க என்ன, ஒவ்வொரு வாசப்படியாக ஏறி இறங்க வேணாமல், வேணுன்றவங்க எடுத்துக்குவோம், வேணான்றவங்க விட்ருவாங்க, அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் மிக அருமையாக இருந்தது இது, இது பார்க்கும்போது இது இசை ஆல்பம்ன்றதை மறந்துட்டேன் நான். ஏதோ ஒரு படம் பார்த்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்தது, அண்ட் அந்த ஆர்டிஸ்ட் நல்லா நடித்தாங்க, ஹீரோ நல்லா நடித்தார். பாரு அவங்க ஹீரோ ஹீரோயினாக வரக்கூடியவர்கள், அவங்க நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல பாருங்கள் நடித்தவங்க, அதனால் சொல்கிறேன் நான். அது எப்பயுமே அந்த நாயகன் நாயகின்னு சொன்னோடனே ஏதோ ஒரு கிரீடம் வச்சுருவாங்க போல இருக்கு, அதை எடுத்தது கொண்டது அதெல்லாம் விட்டுவிட்டு, இவங்க எடுத்தவங்க கொண்டவங்கலாம் பின்னாடி கேமராமேன் ஆகட்டும் மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் பாடல் எழுதினவன ஆகட்டும் எல்லோரும் காணப்படுவாங்க. இந்த ஹீரோ ஹீரோயின் மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம பத்திரிகை சகோதரர்கள், அவங்களும் வரமாட்டாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம். இது ப்ரொமோஷன் சாங்ஸ், அண்ட் ஆக்சுவலி என்ன கேட்டால் அந்த ஹீரோ ஹீரோயின்லாம் தே மஸ்ட் பி இந்த ப்ரொமோஷன் லெவல் தான் இருந்திருப்பாங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போவே அவங்க ப்ரமோட்டாக செஞ்சுருக்காங்க, வராமல் இருந்தது, அதை நான் பாராட்டுகிறேன். அப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து என்னை பொதுவாக நான் சொல்லுவேன், சினிமாவில் நன்றி கிடையாதுன்னு. ஆனால் ஒரு நன்றி உள்ளவன் இருக்கான்னா அது ராஜேஷ் அவர்கள். அவன் பாட்டுக்கு பேசுவான்னு பார்த்தா வெறும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கான், நன்றி அறிவிப்பு கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு நன்றி, இவங்களுக்கு நன்றி, அவங்களுக்கு நன்றி, இவங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவரை ஒருத்தரை நிற்க வச்சு அவருக்கு நன்றின்னு சொல்லி, அவன் சொல்லாதது அவங்க வீட்டு செக்யூரிட்டி அவங்க இவங்கள தான் சொல்லலை அவன் நன்றி, அவ்வளோ பேருக்கும் சொல்லிவிட்டான். இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதயத்தோடு நமக்கு ஒரு பழகிற சந்தர்ப்பம் கிடச்சிது என்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. அதை அவர் சொல்லிகிட்டு இருந்தார், ஏதோ ஒரு டப்பிங்கில் பிரச்சனை இருந்தது, அது அஃப்கோர்ஸ் நான் டப்பிங் யூனியன் தலைவர், என் சைடு என்ன முடியுமோ அதுதான் முடியும். உடனே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் வந்து பேசிட்டு போயிடுங்கன்னு, அவரும் பேசிட்டு போயிட்டாங்க. அவங்களும் பிரச்சனை யாருமே பண்ணலை, இருந்தாலும் படம் தான் நிற்கிறதுக்கு காரணம் அது அப்படின்னு சொன்னார் ராஜேஷ். அதை முடித்து கொடுத்தோம், அதுக்கு நன்றியோடு இப்போ இங்கே கூப்பிட்டு என்ன நிற்க வச்சிட்டார், பழி வாங்கிட்டார். ஏன்னா எனக்கு இந்த ஆல்பம் இதெல்லாம் பற்றி எனக்கு வந்து பாட்டு ரசிப்பேன் கேட்பேன், நல்லா இருந்தது. அவருடைய பாட்டு கூட ஒரு ஃபோன்லேயே வச்சுருக்காரு, அதை கூட கேட்டு நான் ரசிச்சுட்டு தான் இருந்தேன், நல்லாயிருக்கும் பாட்டு. அதனால் இந்த சகோதரருக்கு ராஜேஷுக்கு எப்பயுமே பெரிய வெற்றி வரணும். அதுவும் அவங்க குடும்பத்தில் எல்லோருமே சப்போர்ட்டாக இருக்காங்க ராஜேஷ்க்கு, தட் ஐ ரியலி அப்ரிஷியேட். ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும்,
அண்டு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம எல்லாருமே ஃபேமிலியை ஒன்றா சேர முடியும். அதற்காக சொல்லிக் கொள்கிறேன். இட்ஸ் அ எக்ஸலண்ட் சாங். அப்போ அவர் சொன்னார், இந்த படத்தில் அந்த விட்டு போன சாங் அப்படியே நாங்கள் ஆல்பம் ஆக்கிட்டோம். நல்ல வேலை விட்டு போச்சு அது, இல்லைன்னா ஆல்பம் ஆயிருக்காது. இல்லை ஆல்பத்துக்கு இன்னொரு இன்னொன்று போடணும். அது இது ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் அவர் சொன்னார், கேமரா டீம் வந்து மழை பெய்யும் போது கூட கவலைப்படாதீங்க, நாங்கள் எடுத்துடுறோம்னு சொன்னோம். எப்பயுமே யங்ஸ்டர்ஸ் மட்டும் அப்படி தான், நான் பார்த்துருக்கேன், லைட்டே இருக்காது எடுப்பாங்க தைரியமாக. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ஹை டெக்னிக் எப்படி ரிசல்ட் நல்லா வரும்னு. கொஞ்சம் சீனியர்ஸுக்கு கேட்டிருந்தால் இல்லைங்க பேட் லைட்டுன்னு சொல்லி கொஞ்சம் நிறுத்தியிருப்பாங்க. இவங்க அப்படி இல்லை, யங்ஸ்டர்ஸ் அப்படி இல்லை, இளம் கன்று. அதனால் அந்த தைரியத்தோடு தான் இருப்பாங்க இல்லையா. அந்த இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பயம்லாம் அவங்க அறிய மாட்டாங்க. ஆனால் இதே மாதிரி ஒர்க்கு கடைசி வரைக்கும் நீங்கள் செய்யணும். நல்ல வளர்ந்தது உடனே உடனே சிந்திக்கிறது செயல்படுறது, இதில் என்ன இருக்குது சிந்திக்கிறதுக்கு? சினிமாவில் எழுதுறது கஷ்டம், டைலாக் எழுதிட்டாங்க, பாட்டு எழுதுறது கஷ்டம், பாட்டு போட்டாங்க, மியூசிக் போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க, கேமராமேன் எடுக்கிறது கஷ்டம், ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்க்கணுன்னு. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல, என்னென்னா உங்களுக்கு தீனி கொடுக்கணுமேன்றதுக்காக சொல்கிறேன். எதுக்குன்னா, இந்த மாமல்லபுரத்தில் அன்றைக்கி நான் நின்று அன்றைக்கி நான் இருந்துக்கிட்டு இருந்தேன் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன் இவர் மாமல்லபுரம் போனார்னு சொல்லி தப்பாக ஏதாவது எழுதிடாதீங்க. மாமல்லபுரம் பக்கத்தில் தான் எங்கள் தோட்டம் இருக்குது, அதனால் அப்படி போகும்போது அங்கே போனேன். அப்போது ஒரு சினிமா குரூப் தான் வந்தாங்க, என்னை பார்த்துட்டு என்ன வணக்கண்ணே சொன்னாங்க. என்னையா நீங்கள் இங்கேன்னு கேட்டேன். இல்லை நான் லொக்கேஷன் பார்க்க வந்திருக்கோம். எந்த லொக்கேஷன்? மாமல்லபுரம் அந்த யானை இல்லை, யானையும் சிங்கமும் நிற்குமே, அதெல்லாம் பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா இது காலகாலத்துக்கு இருக்குது இது, இல்லை கலங்கரை விளக்கு புரட்சித்தல் ஒரு படத்துலேருந்தே இருக்குது இதே சிங்கம், இதே இதாக எங்கே ஓடிடுச்சா என்ன, அதையேண்டா பார்க்க வரீங்க திருப்பி? அதுக்கு ஒரு லொக்கேஷன் செலெக்ஷன் சொல்லிட்டு வந்து ஏதாவது ஒரு புது ஒரு புது இடமா இருந்தால் பரவாயில்ல. இது மங்காமல்லபுரம் கழுதை, வேறு ஏதாவது இருந்தாலும் நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். எனக்கு வயிறே எரிஞ்சு போச்சு. ப்ரொடியூசருடைய பணம் என்னடா ஆகிறது இதுக்கு? இவன் மாமல்லபுரம் சுற்றி பார்க்குறதுக்கு அங்கே வர வெள்ளைக்காரனே அதை சுற்றி பார்க்க மாட்டான். அந்த அர்ஜுன் கேவில் அதை நோட் பண்ணிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கான், மொத்த மாமல்லபுரம் சுற்றி பார்க்க மாட்டான். நீங்கள் என்னடனா லொக்கேஷன் பார்க்க வரேன், லொக்கேஷன் பார்க்க வரேன். சரி, அதெல்லாம் எப்படி மாற்ற போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. என்னையோ இட் இஸ் எ வெரி குட் டைம். என்னை அழைத்தமைக்கு ராஜேஷ்க்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். The whole team is a successful team. Definitely, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய படங்கள் வரும், இதெல்லாம் வரும். இதுக்கு ஒரு அறிமுக கூட்டம் தானே இது. அதனால் நிச்சயமாக ராஜேஷ் இன்னும் பெரிய அளவில் இசையமைப்பு, ஏன்னா கூட்டிருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேருமே இசையமைப்பாளர்கள். நான் ஒருத்தந்தான் அவுட் ஆஃப் டாபிக்கு, அவங்க ரெண்டு பேருமே இசையமைப்பாளர்கள். அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க சாங் நல்லா இருக்குன்னு. நான் பாட்டுக்கு எனக்கு நல்லா இல்லை சாங்னு சொன்னோம்னா, ரெண்டு பெரிய ஜெயண்ட்ஸ் இருக்காங்க மியூசிக்கில், அவங்க ரெண்டு பேர் நல்லா இருக்குதுன்னு சொன்னது போய் நான் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. சொன்னால் நான் முட்டாளாயிடுவேன். ஆனாலும் நான் ரசிக்கக்கூடிய அளவில் இருந்தது, ஏன்னா நான் இந்த பாட்டு எல்லாம் நான் ரொம்ப ரசிக்கக்கூடியவன் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும். என்னுடைய தந்தையார் நடிகர் எம் ஆர் ராதா அவர்கள் நல்ல ஆசையோடு, என்னுடைய தாய் தனலட்சுமி அம்மாள் அவருடைய நல்ல ஆசையோடு வாழ்த்துக்களை கூறுவதற்கு முன்னால் இளைஞர்களுக்கு தயவுசெய்து எப்பவுமே நான் சொல்கிறத சொல்லுவேன், அது நீங்கள் போடவும் மாட்டீங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். இது ஏன் போட மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னா, இது ஒரு நல்ல சமாச்சாரம், அது போட மாட்டீங்க, போட மாட்டீங்க. வேறு ஏதாவது இருந்தால் மொக்கையாக ஒன்று போட்டு போடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு வியாபாரம் நடக்கணுமே. அதனால் தயவுசெய்து இதை போடுங்க, தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் என்று கேட்டு இளைஞர்களுக்கு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன்.